டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓ டிஎன்பிஎஸ்சி ஏஇ எஸ்எஸ்சி ஜேஇ இந்த எக்ஸாம் எல்லாத்துலயும் நீங்க காமனா பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னன்னா நீங்க அதிகப்படியான கான்செப்டை மட்டுமே லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க. கான்செப்டை லேர்ன் பண்றது ஒரு நல்ல விஷயம் தான், ஆனா அதை விட இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ரிலேட்டடா ஸ்ட்ராட்டஜிக்கலா கொஸ்டின் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்க எந்த அளவு கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அந்த அளவு மற்ற எல்லா காம்படேட்டரை விட முன்னாடி போய் நீங்க நிப்பீங்க. இப்ப உங்களுடைய பிராக்டிஸுக்காக புதுசா ஒரு சீரீஸ் கொண்டுட்டு வந்திருக்கோம், அந்த சீரீஸ் தான் வெண்டு காட்டுவோம். இந்த வெண்டு காட்டுவோம் சீரீஸ்ல 1001 இம்பார்ட்டன்ட் சிவில் கொஸ்டின்ஸ் தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். இந்த 1001 இம்பார்ட்டன்ட் சிவில் கொஸ்டினையும் நம்ம படிக்கும் பொழுதே அந்த கொஸ்டின்ஸ் மூலமா நிறைய கான்செப்ட நம்ம லேர்ன் பண்ணிப்போம். இந்த 1001 கொஸ்டினையும் நீங்க 1001 கொஸ்டினா பாக்காதீங்க, 4004 கொஸ்டினா பாருங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் இருக்கக்கூடிய 4 ஆப்ஷனை பேஸ் பண்ணி கிரியேட்டிவா எப்படி கொஸ்டின் கேட்கலான்ற ப்ராபபிலிட்டியை யூஸ் பண்ணி தான் இந்த சீரீஸ் கொண்டுட்டு போக போறோம். அது மட்டும் இல்லாம 1001 கான்செப்டாவும் நீங்க பாருங்க. இப்ப இதுவரை எதுவுமே படிக்கலனாலும் பரவாயில்ல, இந்த 1001 கொஸ்டினை மட்டும் பார்த்துக்கிட்டு இந்த 1001 கொஸ்டின் ரிலேட்டடான கான்செப்ட மட்டும் நீங்க லேர்ன் பண்ணிட்டு போகும் பொழுது நீங்க ஒரு டஃப் காம்படிட்டரா இருப்பீங்க. சோ இந்த ஜேர்னில என்னோட நீங்க டிராவல் பண்ண ரெடியா இருங்க. இதுக்கான டெலகிராம் குரூப் கீழே இருக்கு, இந்த டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லியுமே 10-20 கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணி போடுவோம், அதுக்கான கான்செப்டும் போடுவோம். இந்த கொஸ்டின்ஸ் அண்ட் மெட்டீரியல் எல்லாமே அந்த டெலகிராம் குரூப்ல அவைலபிளா இருக்கும். சோ அந்த டெலகிராம் குரூப்லயும் ஜாயின் பண்ணுங்க. இந்த 1001 கொஸ்டின் வெண்டு காட்டும் சீரீஸ்ல நான் உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.